ஹாய் எவ்ரிவன். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து எங்கே போகிறதா பிளான் போட்டிருக்கேன்னா ஆவலப்பட்டா ஹில்ஸ். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அது வந்து எவ்வளோ தூரம் எனக்கு சரியாக வந்து தெரில. ஸோ நான் கூகுள் மேப்ஸில் போட்டு கண்டிப்பாக அதை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஷூலேஸ் மாட்டுவோம்ப்பா. ஏப்பா இப்போயே இலக்கிய ஸோ மாட்டி வச்சு கிளம்ப வேண்டியதான். ஸோ டைம் அரௌண்ட் பார்த்திங்கன்னா வந்து 9:00 ஆகுது. ஆல்ரெடி நான் என் பிளான் வந்து பார்த்திங்கன்னா நந்தி ஹில்ஸ் அண்ட் பட் அந்த பிளான் வந்து என்னால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அண்ட் காய்ஸ் நான் வந்து இந்த சவுண்டை நேற்றே வந்து என்ஜாய் பண்ணிட்டேன், பட் வந்து நீங்கள் இந்த சவுண்டை கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணி ஆகணும். கேளுங்க. கன்சி 2 hours ட்ராவல்ஸ் நமக்கு வந்து இருக்குது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அண்டு 91 kilometers. நான் ஃபஸ்ட்டு நந்தி ஹில்ஸ் போகலான் தான் பிளான் போட்டேன், அந்த பிளான் வந்து சொதப்பிட்டு. ஸோ இப்போ வந்து அங்கே போகலான்னு சொல்லி பிளான் போட்டிருக்கேன். அண்ட் கொஞ்சம் சினிமேட்டிக் ஷார்ட்ஸும் எடுத்தேன் பைக் வச்சு, அதை கொஞ்சம் பாருங்கள். டைம் டு கோ. அண்ட் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்தாச்சு, இப்போ தான் வந்து வெளியே வந்தேன். அண்ட் இப்போ கிளம்ப வேண்டி தான், இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கிளம்பணும். ஆக்சுவலி ஆங்கிள் வந்து கரெக்டாக இருக்கணும் நமக்கு, வந்து மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், இல்லாட்டி வந்து ஒழுங்காக வியூ கிடைக்காது நமக்கு. என்றைக்கும் நம்ம வந்து மிரரையும் ஹெல்மெட் கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்டுப்போங்க. அண்ட் தென் மிரர் கண்டிப்பாக வந்து வச்சுக்கோங்க பைக்கில் வந்து, பிகாஸ் வந்து பின்னாடி வர்றது வெஹிக்கிள் நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி நம்ம கிளம்ப வேண்டி தான், கிளம்பலாம். ஆக்சுவலி எனக்கு வந்து லைட்டாக வந்து பயமாக இருக்குது பார்த்து, இந்த கேமரா இங்கே வைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு விழுந்துருமோ அப்படி சொல்லிட்டு லைட்டாக வந்து பயமாக இருக்குது. பிகாஸ் வந்து நான் என் ஃபோனை தான் வந்து அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஆங்கிள் பொசிஷன் பண்ணி வச்சு நான் வந்து இப்போ வந்து எடுத்துட்ருக்கேன். அண்ட் இந்த ரோடை பாருங்கள் பாஸ், அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஆக்சுவலி வந்து ரோடு வந்து எந்த பேச்சஸோ எதுவுமே இல்லை, இது ஆக்சுவலி வந்து ஹைவே ரோடு தான், பட் வந்து நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்சி 200 பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் வந்து நல்லாயிருக்கு. ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த ஃபீல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, பிகாஸ் வந்து நல்லா போகுது. அண்ட் தென் இது வந்து அப்படி போர்ஷனே வந்து வேர் ஆக்சுவலி நம்ம பைக்கோட, பிகாஸ் நம்ம பைக் வந்து நேக்கட் வெர்ஷன் FCS. அதுக்கு இதுக்கு சொல்லப்போனால் சம்மந்தமே வந்து கிடையாது. ஆக்சுவலி வந்து அது இது கம்பேரே பண்ண முடியாது, அது வேறு கேட்டகரி, இது வேறு கேட்டகரி. அண்டு பைக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் டேங்க் பெட்ரோல் வந்து அடைச்சிட்டேன், பிகாஸ் வந்து இது வந்து ரெண்டட் பைக்கு தான். யாருந்தா இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு பைக்கோ யார் பைக்கோ வந்து வாங்கிட்டு வரல, நமக்கு அவன் என்ன சொல்லிடுவான் பைக்கில் என்ன ப்ராப்ளம் இருக்குது என்னையாதுட்டு, பட் இவங்களும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்கும் தெரியாது, அண்டு பெட்ரோலும் எவ்வளோ கொடுக்கும் மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் தெரியாது. ஸோ தட் நான் வந்து ஃபுல் டேங்க் பெட்ரோல் வந்து அடைச்சிட்டேன் இந்த பைக்கு வந்து. நான் ரொம்ப வளவலன்னு பேசிகிட்டு இருக்கல, எங்கேயாச்சும் நிப்பாட்டினா நான் உங்களுக்கு வந்து அதை வந்து ஷேர் பண்ணுறேன். மற்றபடி இப்போ வயிறு கம்முன்னு இருக்குது, தண்ணி தாகமும் இல்லை. ஸோ நேராக வந்து அங்கே கிளம்ப வேண்டியது தான், அங்கே போய் சேர்ந்துட்டு நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். ஏதாச்சும் நல்ல இடம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த இடத்த காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்தாச்சு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் வாக் பண்ண வேண்டியது இருக்குது, ரொம்ப கிட்டல. பைக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே தான் வந்து பார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நடக்கணும், அங்கே ஃபுல்லும் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். தெரியுதுங்களா, அந்த வே வழியாக நடந்து அப்படியே மேலே போனோம். ஸோ அங்கே தான் எங்கேயோ இருக்குது, இவ்வளோ தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. ஸோ நடந்து போயிட்டு அங்கே போய் வ்ளாக் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கன்னடாவில் என்னமோ வந்து எழுதியிருக்காங்க, பட் என்னன்னு எனக்கு தெரியலை. நான் தெரிஞ்சால் வந்து கீழே வந்து போடுவேன். ஸோ இதான் வந்து என்ட்ரி, பிகாஸ் பைக்கு காரில் யாரும் உள்ளே என்ட்ரி ஏறக்கூடாது சொல்லிட்டு கேட்டு பூட்டியே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு வந்து ஒரு வே வந்து போகுது. இது என்ன வேனே ஆக்சுவலி எனக்கு வந்து தெரியலை, பட் சும்மா அப்படி கீழே இறங்கி பார்க்க போது நான் ஆக்சுவலி மேலே வந்திருக்கேன். இந்த வே வந்து கீழே பக்கம் போயிட்டுருக்கு, என்ன வேனே வந்து தெரில, சும்மா வந்து அப்படி காட்டுவோமே அப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து டெட்டெண்டாக தான் இருக்கும், எனக்கு வந்து சரியாக தெரில. மேபி ஒரு வியூ பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அதனால் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நான் வந்து இந்த வழியாக போயிட்டுருக்கேன். காய் சொன்ன மாதிரி வந்து அது வந்து ஒரு டெட்டெண்ட் தான், அங்கே போனால் ஒரு வழியும் இல்லை, ஒரு வியூ பாயிண்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. திரும்பியும் வந்து மேலே ஏறிட்டுருக்கேன். ஸோ மேலே ஏறி இன்னும் நான் வந்து நடக்கணுமா, ஆக்சுவலி வந்து மேலே வந்து
நான் நோட் பண்ண நிறைய பேர் வந்து பைக்கில் போனாங்க. அந்த நான் நடந்து போன அந்த கேட் வழியாக அவங்க பூந்து வந்திருந்தாங்க. ஆனால் அங்கே இருக்கவங்க ஸ்டாப் பண்ண தான் செய்கிறாங்க, பட் இவங்க கேட்காம வந்து வந்திருந்தாங்க. அண்ட் இப்போது ஹில்ல வந்து நம்ம கிளைம் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி வந்து லைட்டாக வந்து டயர்ட் ஆகிட்டு எனக்கு வந்து, ஏன்னா இந்த ரோடு வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக தெரிந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட், ஆமாம், உங்களுக்கு பார்க்கும்போது இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பிகாஸ் கேமரா ஆங்கிள் அப்படி இருக்குது. பட் வந்து ரோடு வந்து ரொம்பவே வந்து ஏற்றமாக வந்து இருக்குது. ஏறுது வந்து கொஞ்சம் வந்து எனக்கு வந்து ஹார்டாக தான் இருக்குது, பட் ஏறி தான் ஆகணும். ஸோ ஏறி போகலாம். காய்ஸ் உண்மையிலே வந்து செம்ம டயர்டாக வந்து ஆக்குது இந்த இடம் வந்து. ரொம்ப வந்து ஏற்றமாக இருக்குது காய்ஸ் இந்த இடம் வந்து. என்னால் வந்து நடக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ வயசானவங்க யாரும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நடக்க முடியாது என்னால் ரொம்ப அப்படிங்கிறவங்க வந்து இந்த இடத்துக்கு வராதிங்க, பிகாஸ் வந்து ரொம்பவே டயர்டாக்கி விட்டுருது. அண்ட் இதான் இப்போதைக்கு கிடச்ச நியூஸ் அண்டு சன் டிவி செய்திகளுக்காக சுகுமார். இன்னும் நான் வந்து அந்த டாப் வந்து ரீச் பண்ணவே இல்லை, செம்ம டயர்டாக இருக்குது ஆக்சுவலி வந்து. ஆக்சுவலி யாரும் ரிஸ்க் எடுக்காதீங்க, என்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியாதுன்னு இருக்கவங்க வந்து இந்த இடத்துக்கு பார்த்துட்டு வாங்க, ரிஸ்க் எடுக்க வேணாம், செம்ம டயர்டாக இருக்குது. ஆக்சுவலி என்னோடய ரெக்கமெண்டேஷன் அதான். அட் லாஸ்ட் நாம் வந்து கிட்டத்தட்ட பீக்கை வந்து ரீச் பண்ணிட்டோம். நான் இங்கே ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன், பாருங்கள் அங்கே குரங்குலாம் வந்து உட்காந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, நிறையவே இருக்குது குரங்குங்க வந்து. அண்டு நீங்கள் வந்தீங்கன்னா வந்து உங்கள் பொருள்லாம் பார்த்துக்கோங்க, என் வாய் ரொம்ப குளறுது நான் டயர்டாக இருக்கிறதுனால. ஸோ இந்த ஸ்டெப்ஸும் ஆக்சுவலி வந்து இந்த ஸ்டெப்ஸில் நடந்து நம்ம அப்படியே மேலே போனால் மேலே ஒரு கோவில் இருக்குன்னு அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ அதான்ப்பா கிட்டத்தட்ட வந்து பீக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்கேருந்து பார்க்கலாம் நீ எல்லாமே சுற்றி இருக்குது எல்லாமே. அண்டு இவங்களும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க போல், எப்படி தான் வந்தாங்களோ, அவ்வளோ டயர்டாக இருக்குதோ அவ்வளோ டயர்டாக இருக்கேன், என்னால் பேசக்கூட முடியலை, கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன் பாருங்கள். இவ்வளோ தூரம் நான் நடந்து வந்தேனான்றது என்னாலே வந்து நம்ப முடியல. நான் இவ்வளோ தூரம் டாப்புக்கு நான் நடந்தே வருவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் இன்னமும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டெப்ஸில் தான் ஏறிட்டுருக்கேன். போகிற வழியில் வந்து நிறைய குரங்குகள்லாம் உட்காந்துருக்கீங்க பாருங்கள், அதுங்கள்லாம் நம்மளுக்குண்டா அசுறதே இல்லை. போயா ஓகே மேலே புரியா போயிட்டு பாருங்கள், ஒன்று நம்மளை பார்த்து சுரஞ்சிட்ருக்கேன் ஆக்சுவலி. ஸோ போயிட்டு தான் இருக்கேன் டாப்புக்கு. அண்ட் அட் லாஸ்ட் அந்த கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. அண்டு பாருங்கள் இதான் வந்து அந்த கோயில். என்ன கோயில் எனக்கு வந்து சரியாக தெரில, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கோயில் தான். இந்த கோயில் வந்து நிறைய வந்து மங்கிஸ் வந்து சுற்றிட்டுருக்கு அண்டு என் கால் கிளியை சுற்றிட்டுருக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆபத்தான இடத்துக்கு போயிட்டுருக்கேன், இது வந்து ரெக்கமெண்ட் கிடையாது. அண்டு நான் அங்கே கோயிலில் வச்சு கேட்டேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ வந்து மழை நேரம், ஸோ தட் வந்து இப்போ யாருக்குமே வந்து அலோட் கிடையாது அந்த இடத்துக்கு, யாருமே வந்து நாங்கள் விடுது கிடையாது அப்படின்னாங்க. அண்ட் வேறு எதுவும் இருக்கா பிக் பாயிண்ட் மாரி, ஆக்சுவலி வியூ பாயிண்ட், சாரி, ஸோ வியூ பாயிண்ட் மாரி வேறு எதுவும் இருக்கா அப்படி சொல்லி கேட்டேன். அவங்க வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லையப்பா அப்படின்னாங்க. அப்போ நான் பார்க்கும்போது ஒரு கேங் வந்து வெளியே வந்துச்சு குரூப்லேருந்து. பாருங்கள் ஆக்சுவலி இந்த பாயிண்ட்டு தான் எனக்கு வந்து செம்ம டயர்டாக்குது அண்டு அப்படி இழைச்சிட்டே தான் பேசிகிட்ருக்கேன் ஆக்சுவலி வந்து. ஸோ இந்த வியூ பாயிண்ட் தான். அவங்க போயிட்டு வந்தாங்க அண்ட் தென் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் எப்படி போனீங்கன்ட்டு. அவங்க இதுக்குள்ளே போங்க அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருங்க, எங்கேயும் மிஸ் ஆகிடாதீங்க அப்படின்னாங்க. அண்ட் இந்த வியூ பாயிண்ட் கண்டே வரலாம், இன்னும் நான் வந்து போக வேண்டியது இருக்கு, உள்ளே போனால் அங்கே வழி இருக்கும்னு நினைக்கேன். இங்கே அவங்க கண்டிப்பாக நின்றுருக்க மாட்டாங்க, இந்த இடம் வந்து சேஃபாக இல்லை. ஸோ காய்ஸ் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எதையோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து எதுக்கோ வந்து வந்துட்டோம். பட் இந்த இடமும் வந்து ஆக்சுவலி சூப்பராக தான் இருக்குது, நல்லாயிருக்கு, ஆனால் யாருமே இல்லை, ஸோ சேஃப் இல்லை சரிங்களா. ஸோ நான் மட்டும் தான் இருக்கேன் அண்ட் வியூ வந்து சூப்பராக இருக்குது, சுற்றி பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க, அந்த பார்த்தீங்களா அந்த உட்கார்ந்து இருக்காரா, அவர் வந்து குட்டி ஃப்ரெண்ட். ஆக்சுவலி பெரிய ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இருக்கார்,
காட்டுட்டா, இங்கே பாருங்கள், இவர் தான் வந்து என்னோடய பெரிய ஃப்ரெண்ட், என் கால் கீழே வந்து உட்காந்துருக்காரு. ஸோ இதோட நான் விலாகை வந்து என் பண்ணிக்கிறேன் அண்டு கிளம்ப வேண்டிதான். ஸோ வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு கைஸ். அண்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. மேலே ஏறும் போது மட்டும்தான் செம்ம டயர்டாக இருக்குச்சு என்ன. ரிட்டர்ன் வந்து விறுவிறுன்னு இறங்கிட்டேன் அண்டு இப்போ கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்து. அண்ட் ஆல்ரெடி இட்ஸ் டைம். இன்னும் வந்து ஆஃப்டர்நூன் நான் வந்து லஞ்ச் வந்து சாப்பிடவே இல்லை. அண்டு வந்து கோயில் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க, அது வந்து சாப்பிட்டேன். நான் வந்து அந்த மங்கீஸ் கூட உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு அந்த வீடியோ காட்டியிருப்பேன். அப்போ வந்து பிரசாதம் கொடுத்தாங்க எனக்கும் சேர்த்து. நான் அதை சாப்பிட்டுக்கிட்டேன். கொஞ்சம் வயிறு பசி அடக்குச்சேன். அண்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் கொண்டு வந்திருந்தேன், அதையும் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அண்ட் இப்போ போயிட்டு நான் ஏதாச்சும் ஹோட்டல் பார்த்து நான் லஞ்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பணும். அண்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ, பை.